Hi everyone, welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கோட்ஸ் கோட்ஸோட சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒரு கோட்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஆர் நாட் ஈக்குவல் டு யூசர். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் பட் இது வந்து எப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. யூ ஆர் நாட் ஈக்குவல் டு யூசர், இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டிசைனராக இருக்கட்டும், டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை யூஎக்ஸ் ரிசர்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நம்ம யூசர் கிடையாது. யூசர் யாரோ அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன நீடோ அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்கள பற்றி ஸ்டடிஸ் பண்ணி அதுக்குன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சொல்யூஷனுக்கோ இல்லை ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாட நம்ம யூசர், ஸோ நம்ம நான் என்ன ஃபேஸ் பண்ணுறனோ அதே தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் எடுத்துப்போம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மொபைல் சஜஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? என்ன மொபைல், அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவரும் நீங்களும் கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ சம்வாட் தெரியும், நீங்கள் கொஞ்சம் டெக்கி கைங்காட்டி உங்களுக்கு ஒரு ஃபோன் கேட்குறாரு. நீங்கள் எடுத்துடனே அவர் வந்து அதிகமாக உங்களோட அசம்ஷன் என்னென்னா, அவர் நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் ஃபோட்டோஸ் போடுறதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. ஓகே, இவருக்கு வந்து கேமரா ஓரியன்டான ஃபோன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து அவருக்கு கேமரா ஓரியன்ட் ஃபோன் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறீங்க, அவரும் வாங்கிடுறாரு. பட் அது என்னென்னா ஒரு 20,000 பட்ஜெட் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய்னு வச்சுப்போம். மிஸ்டர் எக்ஸ் வந்து மிஸ்டர் ஒய்க்கு ஒரு ஃபோன் சஜஸ்ட் பண்ணுறாரு ஒரு 20,000 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் கேமரா ஓரியன்ட் ஃபோன் சஜஸ்ட் பண்ணிட்டாரு, அவரும் ஓகே ஃப்ரெண்டை நம்பி வாங்கிட்டாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 months கழித்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு தெரியுது அவர் பயங்கரமாக கேம் விளையாடுவார். ஃபோட்டோஸ் வந்து அவர்கிட்ட டிஎஸ்எல்ஆர் இருக்குது, ஸோ அதில் எடுத்துப்பார். ஸோ இவரோட மெயின் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, கேமிங்காக தான் ஃபோன் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஃப்ரெண்டு சொன்னதுனால அந்த ஃபோனை வாங்கிட்டார். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சினாரியோ, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், ஒரு கதை மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ இது உங்களுக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும்ல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணியிருக்கணும், மிஸ்டர் எக்ஸ் ஃபோன் சஜஸ்ட் பண்ணவர் அவர்கிட்ட போயிட்டு, நீ என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன், உனக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் வேணுமா, அதிகமான பேட்டரி லைஃப் வேணுமா, இல்லை நிறையா கேம் விளையாடுவா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படியா, இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுமா, இல்லை கேமரா ப்ரிஃபரன்ஸ் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 5-6 க்வெஸ்சன் மாதிரி செட் அப் கேட்டுட்டு அதுக்கு இதுதான் நம்ம யூஎக்ஸ் ப்ராசஸ்ஸு, இல்லை யூஎக்ஸ் ரிசர்ச் ப்ராசஸ், இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுப்போம். பட் இவர் என்ன ஒரு அசம்ஷனில், இவர் நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் போடுறாரு, ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனில் எடுத்த டெசிஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இதே தப்பு தான் நடக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூஎக்ஸ் ப்ராசஸ் பண்ணி யூசர் என்னென்னலாம் பண்ணுவாங்க அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஃபால்ஸ் டேட்டாவை கொடுக்கவே கூடாது, ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா இப்போ அவர் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20,000 போட்டு ஃபோன் வாங்கிட்டு இருக்காரு, பட் அவரால் எல்லா கேமும் விளையாட முடியல அப்படின்னு வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது, பட் அவரோட சுச்சுவேஷன் என்ன. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸும் அப்படி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் வேறு எங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் சரி, நம்ம யூசர் கிடையாது. யூ ஆர் நாட் எ யூசர் ஆர் யூ ஆர் நாட் ஈக்குவல் டு யூசர். ஸோ இந்த ரெண்டுக்குமே மெயின் தம் ரூல் என்னென்னா, நம்ம யூசர் கிடையாது. ஸோ யூசரை பற்றி புரிஞ்சுக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எம்பத்தைஸ் பண்ணிங்க, அதெல்லாம் குட். பட் நம்ம யூசர் அப்படின்னு சொல்லி அஷம்ஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து இருந்ததுன்னா தட் இஸ் நாட் ஃபேர். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் ஆகணும்னா நீங்கள் அஷம்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு ரிசர்ச்லேயும் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் எம்பத்தைஸ் பண்ணிக்கிறதுலையும் இறங்குனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ யூ ஆர் நாட் யூ ஈக்குவல் டு யூசர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு என்னென்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.